வணக்கம் தலைவரே. இந்த மாத்திரையை போட்டு கண்ணை முடிக்கிறது பெரிய டப்பா இருக்குது. என்ன உடம்பு சரி இல்லைன்னாங்க என்னாச்சு? உடம்புல இந்த ஆர்த்ரைட்டிஸ் தான் புது மாத்திரை மாத்தி கொடுத்தாரு டாக்டர். அது என்னடானா ஒரு ஹாஃப் அடிச்ச மாதிரியே இருக்கு. ஒரு காஃபி கலர் மாத்திரை ஒன்று தந்துருக்கு. வேறு காலையில சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரம் தூங்க சொல்றது, நைட்டு சாப்பிட்டா 10 மணிக்கு படுறா பிரசாந்தங்குது. அதுக்காட்டி ஒன்று கண்ணே முழிக்க முடியல. 10 மணிக்கு தூங்கிடுறது, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுறது, நமக்கே தலை சுத்து. இது நீயா, இது நீயா, இது நீயான்னு கேள்வி எடுத்துருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு எப்படி அப்படி தம் கட்டி சரி வந்து ஸ்பேஸ் மக்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். எல்லாம் அவன் என்ன பெரிய திருப்பதி லட்டு வாங்குற மாதிரி வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். இதுக்கு பொன்னியின் செல்வனுக்கு ரொம்ப டிமாண்ட போகுது போலயே. ஆமா ப்ரோ, செம டிமாண்ட். நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்களா ப்ரோ இந்த மேட்ரஸ் இருக்குன்ட்டு? இந்த லெவலுக்கு இந்த மேட்னஸ் அது கண்டிப்பா யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலீங்க, அதான் உண்மை. ஆனா என்னன்னா எனக்கு இப்ப என்னன்னா எனக்கு ஒரே ஒரு இது, அதாவது இந்த படம் வந்து இந்த படமெல்லாம் ஒரு படமா அதில் நடிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேற வேற படம் நடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஆர்டிஸ்ட்லாம் நினைச்சாதான் பாவமா இருக்குங்க. வயிறு வாயெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குனாரோ, அது ஒரு விஷயம். அது போக சி எனக்கு தெரிஞ்சு இதோட இது இந்த அளவுக்கு ரீச் வந்து 2 விஷயம். ஒன்று கண்டென்ட்டு ஒரு மாதிரி எல்லாருமே இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து முத முறையா. சி என்னன்னா விக்ரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா லவர்ஸ் இவங்கெல்லாம் அந்த அந்த சரௌண்டிங்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துருன்னு நினைச்சாங்க. இது வந்து எப்படின்னா பாகுபலியோட மேஜிக் இதுக்கு நடக்குது பொன்னியின் செல்வனுக்கு. என்னன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கே வரமாட்டாங்க. அவங்களாம் 6 மாசத்துக்கு தான் தேட்டருக்கு வருவாங்க. அவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க படம் பார்க்கறதுக்கு. அதுதான் இந்த மேட்னஸ். அதாவது சொன்னாங்க அந்த ஐமேக்ஸ்ல வந்து 2-3 நாளைக்கு சேர்த்தா ஒரு 20,000 டிக்கெட் ஆகும் மொத்தம் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 20,000 டிக்கெட்டுக்கு 4 லட்சம் பேர் என்கொயரி வந்து வந்திருக்கு தான். பிவிஆர் வந்து அவங்க நல்ல நாள்லயே டிக்கெட் கரெக்டா புக் பண்ண மாட்டானுங்க. இவ்வளவு இது பயந்து போயிட்டானுங்களா பிவிஆர், என்னடா அது இவ்வளவு எவ்வளவு என்கொயரி வருது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஒரு ஃபெனாமனன் தான் இது. ஓரளவுக்கு என்ன இது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதுல ஒரு 70% பூர்த்தி பண்ணிட்டாங்கனாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. பொன்னியின் செல்வன் டீம் மிகப்பெரிய அசால்ட் வயிறா ஒரு 15-20 நாள் அடிச்சு தூக்கிரும் படம். ஸோ அதான் அந்த பாட்டு தாங்க. என்னைக்குமே ஒரு படம் நீங்க அகைன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு படம் பாட்டோட கரெக்டா ஓபன் ஆச்சுனாலே அந்த படம் பெருசா நெகட்டிவா போகாதுங்க. இப்போ வெந்து தண்ணி காடு நிறைய பேர் கழுவி ஊத்துறீங்க, அதெல்லாம் நடந்ததுதான் இல்லைங்கள. ஆனா அந்த பாட்டு பாருங்க, அந்த மல்லிகைப்பூ பாட்டு இன்னைக்கு அந்த படத்தை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி நிறுத்துது பாருங்க. ஏதோ ஒரு வழியில வந்து ஆடியன்ஸ் வந்து அது உள்ள கொண்டு போகுது பாருங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு விட்டுட்டே இருக்குது பாருங்க. ஸோ அந்த பாட்டு செட் ஆகும் ஒரு படத்துக்கு. இதுல வந்து என்னன்னா அந்த பொன்னினதி பார்க்கணுமா பாட்டு சரி எல்லாமே ஓரளவு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 2-3 பாட்டு நல்ல பெரிய ஹிட் ஆகும் நினைக்கிறேன். அது ஆயிடுச்சுனாலே போதுங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இங்கேயோ போயிடும் நினைக்கிறேன். ஹாப்பியா இருக்குங்க, உண்மையா சொல்றேன், செம்ம ஹாப்பியா இருக்குது. ஒரு தமிழ் சினிமாக்குள்ள இருக்கிற ஆளா செம்ம ஹாப்பியா இருக்குதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஜெயிக்கணும், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ மணிரத்னம் எல்லாம் ஜெயிச்சாருன்னா அது நல்லது, சினிமாக்கு நல்லதுங்க, ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து இது வரைக்கும் பெருசா போட்டு பார்த்ததே கிடையாது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே அவரால் வாழ்ந்துதான் இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு 95%. ஸோ அவர்லாம் படம் எடுத்தாருன்னா பாருங்க, இதுவே பாருங்க சிக்கனமா அது மீதும் பண்ணி கரெக்டா பண்ணி ஒரு 2 பாட்டை எடுத்துட்டாரு. இதுல என்னன்னா லைக்கா அவங்க தெரிஞ்ச ஆளுக்கு கூட பேசிட்டு இருந்தேன், அது பெரிய காமெடி. என்னன்னா இது எடுக்கும்போது வந்து ஓடிடிங்கிற ஒரு மேட்டரே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பிசினஸே பூம் ஆகாத மேட்டர் டைம்ல தான் வந்து இது எடுக்க ஆரம்பிச்சது. அவங்க எந்த கணக்குமே போடாம ஓடிடியை வந்து கன்சிடரே பண்ணாம தான் பட்ஜெட்டிங் பண்ணாங்க. ஆனா அவங்க லக்கு அவங்க கரெக்டா முடிக்கிறப்ப ஓடிடி ஏறி நிக்குது. அவங்க இன்னைக்கே ப்ராஃபிட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. இது இந்த ஓப்பனிங் எல்லாம் வந்து சுபாஷ்கரன் யாருமே எதிர்பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இது வந்து அடுத்த மணிரத்னம் இப்போ PS2 வருது அப்படின்னா அது ரொம்ப மினிமம் மினிமம் இருந்தாலும் ஹிட் ஆயிரும்.
அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் தான். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாலும் சரி, வேறு யார் பண்ணாலும் சரி, ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுப்பாங்க, அதில் அவர் இறங்கி அடிச்சிருவார். ஏன்னா மணிரத்னம் சார்ல என்னன்னா பட்ஜெட் அவருக்கே பட்ஜெட் நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே அவ்வளோ பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் ஃப்ரீ ஹேண்ட்லாம் கொடுத்தா அவர் ஒன்று பண்ணுவார், எப்படி ராஜமௌலி ஒன்று பண்ணுறாரோ சங்கர் ஒன்று பண்ணுறாரோ அதே மாதிரி மணி சார் ஒன்று பண்ணுவோம் அப்படி, அது வேற மாதிரி இருக்கும் நிச்சயமா. பிரசாந்த் ப்ரோ, ஸோ நீங்க சொல்றபடி பிஎஸ் டூ வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்களா? தேர் இஸ் நத்திங் லெஃப்ட். இல்ல ப்ரோ, பேட்சஸ் இருக்கலாம், பேட்சஸ் இருக்கலாம், மேபி ஃபியூ டேஸ் ஷூட் ரிமைன் ஆயிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும் ப்ரோ, 20% பெண்டிங்காக தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்குமே தவிர உங்களுக்கு அதை தாண்டி ஒன்றும் பெருசா இருக்காது ப்ரோ. முடிச்சிட்டார், கிட்டத்தட்ட எல்லாரும் முடிச்சிட்டார் ரொம்ப சின்சியரா. ஏன்னா என்ன பிரச்சனைனா ப்ரோ, என்னன்னா நிறைய சீன்ஸ் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா. நீங்கள் எல்லாமே நாலு ஆர்டிஸ்ட் அஞ்சு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் நிறைய சீன்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம நினைச்சாலுமே எடுக்க முடியாது. திருப்பி ஒரு ஐஸ்வர்யாவையும் ஒரு கார்த்தியும் கொண்டு வந்து, ஏன்னா கார்த்தி அடுத்து கைதி டூ நடிப்பார், கெட்டப் மாறும். ஸோ இவங்களெல்லாம் சேர்க்கறது சாதாரண, ஒரு விக்ரம் சாரை வந்து விக்ரம் சார், ஜெயம் ரவி, இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ரேம், ஜெயராம் ஆகட்டும், எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே, யாருமே சும்மா சாதாரண ஆள் கிடையாது உள்ள இருக்கிற யார் யாருமே. அப்படிங்கிறப்ப வந்து அவங்கள சேர்த்து எடுக்கிறப்ப மணிரத்னம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஒரே ஷாட்டு அடிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறதான் பாயிண்டாக இருந்திருக்கும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் அது ப்ரொமோஷன்லேயே பார்த்தாலே தெரியும், த கமாண்ட் மணிரத்னம் ஹேஸ், எல்லாருமே அவரோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற போட்டில் தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய்ங்கிறது அவங்களே ஒரு ஃபெனாமனன் ஆக்சுவலாக, அவங்க தனியாக நின்று ஒரு ப்ரெஷோ, இப்போ மும்பைலாம் யாருமே தேவையில்லை, அவங்க தனியாக நின்னாலே ஒரு க்ரௌடு வரும், அந்த அளவுக்கு ஒரு ஃபெனாமனன். பட் ஆனால் பாருங்க, மணிரத்னம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு அஞ்சு பேர்த்து கூட தான் ஒன்றா உட்கார்றாங்க. இந்த ப்ரொமோஷனோட கிரேட்னஸே அதான் நினைக்கிறேன், இந்த ப்ரொமோஷனோட கிரேட்னஸே என்னன்னா லாவிஷா எதையுமே காட்டாம அவங்க வந்து மக்களோட மக்களா அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. சி, அது அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்துக்கலாம், ஆனால் நமக்கு தெரியறது என்னன்னா ரொம்ப சாதாரணமாக தான் நம்ம கூட கனெக்ட் பண்றாங்க, அதுதான் பெரிய கனெக்ட்ன்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரோட அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்பீச், அந்த ராஜராஜ சோழன் பத்தி, ஆனா ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய ஆளுங்க இருந்தாலு, என்னன்னா ஒரு எத்தனை அந்த ஆள் இறந்து ஒரு 2000 வருஷம் இருக்குமா? ஏன் பிரகாஷ், அவர் இறந்து எவ்வளவு புரியல, 2000 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற கணக்கு தானே, 1000 வருஷம், சரி 1000 வருஷம் அதனால 1000 வருஷம் ஆச்சு இறந்து. திருப்பி எந்திரிச்சு நிக்கலாம் பாருங்க, நம்ம ஆளு இந்தியா ஃபுல்லா எந்திரிச்சு நிக்கலாம் பாருங்க, திருப்பியும் அவரோட புகழை வந்து எல்லாரும் நின்று பாடுறோம் பாருங்க. வேற வழியே இல்லாம வெறும் சவுத்து மட்டும் கிடையாதுங்க, நார்த்ல போய் பெனிட்ரேட் ஆகி அவரோட புகழ் நிக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிச்சயமா சொல்றேன், தஞ்சாவூர் டெம்பிளோடைய அந்த டூரிஸ்ட் வருகை இருக்குல்ல, அது பெரிய ஹைக்காக போகுது. நான் பொன்னியின் செல்வன் சொல்லலாம் இதே சும்மா ஒரு படத்துலாம், ஆனா நிச்சயமா அந்த மெசேஜ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நீங்க நார்த்லாம் பெரிய லெவல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எல்லாருமே எப்படி வந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வந்து வந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ நார்த்ல இருந்து, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ராமேஸ்வரம் வருவாங்க. ஏன்னா அந்த ராமர் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சென்டிமெண்ட் மேட்டரு. ஸோ வந்துட்டு அவரு கால் இங்கதான் பதிச்சாரு, இங்கிருந்து அனு மாதிரி ஜம்ப் அடிச்சாரு அப்படின்லாம் அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல, அதுங்காட்டிக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க நார்த்துல. நீங்க ராமேஸ்வரம் ஹோட்டல் எல்லாம் பண்ணீங்கன்னா ஹிந்தி பேசிட்டு இருப்பாங்க, டே என்னடா டே எங்கூர் என்னடா ஹிந்தி பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் இருந்தது ஹிந்தி கஸ்டமர் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபினாமினன் வந்து எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஆகும்னு நினைக்கிறேன். அதோட ட்ரூ க்ளோரி எனக்கு தெரிஞ்சு இனிதான் அப்படியே வெளிவரும். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவும் சரி இந்தியன் சினிமாவும் சரி இன்னும் நிறைய சிற்றரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தங்களுடைய நாட்டுக்காண்டி. ஸோ நாடு அப்படின்னாலே வந்து பாண்டிய நாடு சோழ நாடு மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி நிறைய சிற்றரசுகள் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருந்திருக்குது, தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் சரி, சின்ன சின்ன நாடுகள்ல பல அரசர்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம வரலாற்றுக்குள்ள கிடக்குது அதெல்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும், நம்ம யாரு அப்படிங்கறது தெரியும் முதல்ல. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனாங்க, ஒரு பெரிய ஒரு குரூப் என்னன்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னன்னா நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அங்க பெரிய பிரச்சனை இருக்குது அங்க என்ன. ஸோ தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி எல்லா அந்தந்த ஸ்டேட்லயும் சரி, ஸோ நம்ம வரலாற வந்து நாம் இனிமேல் புக்கெல்லாம் உட்காந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாம இருக்கிற இப்போ இந்த 20 செகண்ட்ரிலே புக்கு மொத்தமாக பார்க்க மாட்டோம், அதுலேயே 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம், நாம் எங்கே புக்கு படிச்சு தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் ஓகே, அதில் சில புனைவுகள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பட் ஆனால் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி கொண்டு வர நாம் இன்னும் நம்ம ஹிஸ்ட்ரி நோக்கி பின்னாடி போவோம்.
அது இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல இப்ப எங்க அம்மாவுக்கு தெரியுது பொன்னியின் செல்வன் வருது அப்படிங்கறது, எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் எந்த படம் வருது எப்ப வருது ஒண்ணுமே தெரியாது, சுத்தமா தெரியாது. அவங்க கூட்டு படம் உண்டு அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது ரீச் வேற மாதிரி ரீச். இது ஒரு மேஜிக் தாங்க. இது எனக்கு தெரிஞ்சுங்க, இது வெறும் படம் அப்படிங்கறத தாண்டி அப்பாற்பட்ட ஒரு சக்தி. தலைவன் ராஜராஜ சோழனே இறக்கிட்டான் போல, தலைவன் உள்ள இறங்கி படத்துக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறான் போல. இவ்வளவு பெரிய ஹைப் யாருமே எதிர்பார்க்கலைங்க, எல்லாம் ஷாக்குடு தான், எல்லாருமே ஷாக்கு தான். என்னன்னா அவர் எப்பவுமே போயிட்டு வந்து இல்லாத ஒண்ணு, அவருக்கு தெரியாத ஒண்ணு, வராத ஒண்ணு போய் படம் எடுக்க மாட்டாரு. சில டைம் அது எப்பாவது ஒரு 5% இருக்கும், கொஞ்சம் மிஸ் ஃபயர் ஆயிருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ட்ரெய்லர்ல இருந்து பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தே ஹவ் நாட் டிவியேட்டட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த 5-10% டிவியேஷன் அது கண்டிப்பா இருக்கும். அது சினிமா காண்டி அது ஒரு விஷயம் நடந்தே தான் ஆகும். பட் ஐ திங்க் ஓவராலா வந்து கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று நான் ரொம்ப நம்புறது என்னன்னா, அவர் மணிரத்னம் வந்து சீன்ஸா கன்வே பண்றதுல கில்லாடி மணிரத்னம். ஸோ நம்ம சீன்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா மணிசார் படங்கள் டக் டக் டக்குன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு. எல்லா படத்துலயுமே ஒரு சீன் ஞாபகம், அப்படி ஒரு விஷயத்த வந்து பதிவு வச்சிரும் அப்படி. ஸோ அது மாதிரி சீன்ஸா இதுல ஒரு 5 சீன் கிளிக் ஆச்சுனாலே போதும் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு பெரிய ஹிட் ஆயிரும் படம். ஸோ பாப்பங்க, ரியலி எக்ஸைட்டட். சீரியஸா வந்து இவ்வளவு எக்ஸைட் ஆனதே இல்லை, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு. அது மாதிரி ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ரொம்ப டல்லாக தான் ஆரம்பிச்சது இந்த படம். ப்ரொமோஷன்ஸும் சரி, இந்த படத்தை பற்றியான ஒப்பீனியன்ஸும் சரி, டல்லாக தான் ஆரம்பிச்சது. ட்ரெய்லர்லாம் டல்லாக தான் ஆரம்பிச்சது. அப்படியே என்ன சாரோட போட்டோ ஞாபகம் இருக்கா ப்ரோ, ரிலீஸ் பண்ணது எது ப்ரோ? ஆமா, எவ்வளவு ட்ரோல்ஸ். இன்ஃபேக்ட் நானே கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஆமா, என்னடா இது ஒரு போட்டோவோட, அதான் சீரியஸா என்னடா ஃபேன் மேடு போட்டோ கூட நல்லா இருக்கும் மேடான்னு எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு. இல்லை எல்லாத்துக்குமே காண்டு தான் இப்போ, அந்த PS1 போட்டு அது ஒவ்வொரு இதுவும் பண்றப்ப என்னடா அது, ஏன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் மாடர்னா வர்றப்ப இது என்னடா அது ஒரு டைப் ஆகுது. நான் இன்ஃபேக்ட் வந்து அவங்க டீமுக்கு கூப்பிட்டெல்லாம் கூட கேட்டேன், என்னங்க இது போஸ்டர்ஸ் இப்படி வருது, நாங்கள் இன்னும் பெட்டரா பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் கூட கேட்டேன் நான். அப்போ பட் அது அப்படியே அதான் பாருங்க, அந்த மேஜிக் பிடிச்சிக்கிச்சு பாருங்க, அப்படியே புட்டிச்சு இழுத்து. அண்ட் இன்னொன்று, ரஹ்மான் சார்ல இருந்து எல்லாருமே இறங்கி ப்ரொமோஷன் பண்றது பார்த்ததான் ஆச்சரியமா இருக்கு. ஏறமன்ல எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி. அவர்லாம் போய் ஒரு டீம் கூட உட்கார்றதெல்லாம் ரேரா, வெரி வெரி ரேர் தான் பாக்குறது. ஐ திங்க் இப்பதான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ப்ரொமோஷன்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னைக்கு தான் கண்ண முடிச்சிருக்கானு நம்ம ஆளுங்க. இப்போ விக்ரம் கமல் சாருக்கு தான் உண்மையா தேங்க்ஸ் சொல்லணும். அவர் போய் நாயா பேயா வளைஞ்சு ஊர் ஊரா சுத்தி அந்த ப்ரொமோஷன் வந்து அது எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமேங்க ஒரு 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 ஃபிளாப் படத்துக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுறதோட ஒரு ஹிட் படத்துக்கு தான் ப்ரொமோஷன் ஜாஸ்தியா தேவைப்படும். ஏன்னா அது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது இன்னொரு 1000 டிக்கெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ விக்ரம் நல்லா ஓடுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கமல் சார் நிற்கவே இல்லையே. நீங்கள் விக்ரம் 50வது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க, 50-60வது நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்தார் கமல் சார். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தார், ஒரு கார் கொடுப்பார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்படி அவருக்கு தெரியும், இதெல்லாமே ப்ரொமோஷன் தெரியும். அது பண்ணாதான் அது ஓவர் ஃப்ளோவாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி 95 கோடி ரூபா ஷேர் பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில். அது என்னென்னா அவருக்கு தெரியும், நல்லா இருக்கும்போது ப்ரொமோஷன் பண்ணா தான் இன்னுமே ஆடியன்ஸ் உள்ளவோ ஏறி உட்காருவாங்கன்னு தெரியும். அவன் முடிஞ்சது அவ்வளோதான். அவருக்கு ஈசிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடுன்றது கமல் சார், அது அவர் பாவம், அவர் வரவு செலவு பிரச்சனைகள் அது அப்படியே பெண்டிங்ல இருந்தது, அது வீடு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் என்னன்னா அவர் பிடிச்சி வைக்கணும் இன்னும் 2 வருஷம் கம்மிடுக்க மாட்டார் இல்லாட்டி, போயங்கும்போது 200 கோடி ரூபாய் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அதான் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் இப்போ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதுல இருந்து ஒரு கியூ எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொமோஷன் இறங்கி அடிச்சிட்டாங்க உண்மையாலுமே. சரி, கார்த்தி ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், த்ரிஷாவாகட்டும், அவங்க ஐஸ்வர்யா லட்சுமி ஆகட்டும், நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பார்ட்டை பிளே பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த ப்ரொமோஷனுக்காண்டி அந்த கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. கார்த்தி எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டா போய் இப்ப தெலுங்கு எல்லாம் போய் தெலுங்குல பேசி அதையும் இதையும் பண்ணி உருட்டி அதை ஒண்ணு பண்ணி, ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த ஷோல போய் அந்த இவர் யாரு இந்த காமெடின்னு இருப்பாரு ஹிந்தியில, அவர் ஷோல போய் உட்காந்து அது ஒரு ஃபன் பண்ணி, விக்ரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் ஏதோ 2வது படமோ 1வது படமோ பண்ண மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மணி நேரம் பேசி
ஒவ்வொரு இடத்துலயும் பிகாஸ் ஹி நோஸ். ஏன்னா அவரை வந்து ஓரளவுக்கு ஹிந்தி சினிமாவில் அவர் ரெலவெண்ட், ஏன்னா அவரோட அப்ரிஜித்திட்டு அந்த இந்த படம் ஹிந்தி படம் டப்பெல்லாம் வந்து பெரிய லெவலில் போயிருக்குது அங்கே. அப்படிங்கிறப்போ அவர் போய் சரி இதனால ஒரு இன்னொரு பத்து பேர் பாத்திர மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஈகரா அவங்க வந்து அந்த ஹிந்தி பெல்ட்டை பெனிட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் தமிழ் சினிமா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நாளைக்கு ஹிந்தி, ஏன்னா நாம வந்து இங்கே நாம இங்கே வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 80 கோடி 100 கோடியோ பண்ணுது அப்படிங்கிறத விட எது முக்கியம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் வந்து நார்த்ல ஒரு 20-30 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பருங்க தமிழ் சினிமாக்கு. ஏன்னா தெலுங்கு சினிமா மாதிரியே நாமளும் ப்ராமினன்ஸ்க்கு வந்துருவோம். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, விக்ரம் ஆகட்டும் இனி எந்த தமிழ் படம் ஹிட் ஆகட்டும் ஹிந்தியில ஒன்றும் இடப்பட மாட்டேதுங்க. அங்க போய் ஒரு லெவலுக்கு மேல செல்ஃப் எடுக்க மாட்டேது. ஒரு லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபிள்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேது ஹிந்தியில. ஸோ அந்த பெல்ட்டை நம்ம பெனிட்ரேட் பண்ணோம்னா நம்ம பிசினஸ் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே டபுள் மடங்காகும், அப்படியே டபுள் மடங்காகும். நம்ம எல்லாமே டபுள் மடங்காகும். அது டபுள் மடங்கு ஆகுறதுல உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு 5 லட்சம் பேர் சினிமாக்குள்ள இருக்கான்னா அவனுக்கு அவன் 10 லட்சம் பேர் ஆவான், 15 லட்சம் பேர் ஆவான் சினிமாக்குள்ள தமிழ் சினிமாவில். ஸோ இன்னும் ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க, இன்னும் வந்து டெக்னீஷியன்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ சினிமாங்கிறது வந்து வெறும் படம் மட்டும் கிடையாதுங்க, அதில் அலைடு பிஸ்னஸ் ஒரு 200 பிஸ்னஸ் இருக்குது அலைடாக. அத்தனை பிஸ்னஸுமே செழிக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும் நான் நம்புறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நான் மணிரத்னம் அவருக்கு அதாங்க மணிசாருக்கெல்லாம் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணுங்க, அவருக்கெல்லாம் 2-3 ப்ராஜெக்ட் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீ பட்ஜெட் கொடுத்தா தாங்க தலைவரே ஒரு 500 கோடி ரூபா நீங்கள் பண்ணுங்க தலைவர்னு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு தெறிக்க விட்ருவோம் அப்படி. அது நிச்சயமாக நடக்கும். ஐ ரியலி ஹோப் அது நடக்கும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வனோட ஸ்டார்டிங் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ஆடியோ லான்ச் அந்த இதுதான் நினைக்கிறேன். இந்த லீக்டு வீடியோஸ் எல்லாம் வந்துச்சுல, ரஜினி சார் பேசினது, ஜெயராம் பேசினது, இவங்க எல்லாம் பேசி அப்படியே ஒரு ஃபன்னா ஒன்று செட் ஆச்சு இல்லை, அதுலேருந்தே அப்படியே பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அது மாதிரி பத்திக்கிச்சு, அது எப்படி எப்படின்னு தெரியல, அப்படியே பத்திக்கிச்சு. இது இங்கே எங்கூர்ல திருப்பூர்ல வாரணாசி தேட்டர் இங்கெல்லாம் 4.5 மணி ஷோ போட்டு ஃபுல் ஆயிட்டு இருக்குது. எனக்கு ஒரே சிரிப்பு டே, அங்கே மத்தியானமே எவனும் போக மாட்டான், ஏதாவது 2 குவார்டர் போட்டு போய் 10 பேர் மல்லாக்கு படிச்சுட்டு இருப்பானுங்க அங்கெல்லாம் ஃபுல்லாகுதுங்கிறப்போ இது மேஜிக் தான் அது. சரி சார், பொன்னியின் செல்வன் காலைல 4:30 சோ இங்க ஊர்ல இருக்கேன், சோ ஏதோ ஒரு தியேட்டர்ல பாப்பேன். அதே மாதிரி நானே வருவேன். சோ நானே வருவேனும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பவே இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் ப்ரொமோஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதனால் படம் போசப்படுறதுலாம் சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்காக நான் செல்வாவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அந்த படம் வந்து கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குங்கிற நான் நம்புகிறேன். பார்ப்போங்க, இது ஒரு பெரிய 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 பெட்டு தான் இது. சரி, அவங்கள யாருமே எதிர்பார்க்கல, பொன்னியின் செல்வன் வந்து இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஆகும்னு எவனுமே எதிர்பார்க்கல. நாங்கள் முத முதல்ல ப்ரொமோஷன் இங்கே கார்த்திக் ரவிவர்மா பண்ணும்போது கூட நான் இது எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 1 மில்லியன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ப்ரீமியர் ஷோவே 1 மில்லியன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க யூஎஸ்ல. அதெல்லாம் என்னன்னே தெரில, அப்படி ஒரு மேஜிக்காக வந்து நிற்கிது. அது அதாங்க அமையதான் ஒரு படத்துக்கு அமையதான். காஞ்சிபுரம்ல நான் வந்து விக்ரம் வந்து பார்த்தேன். அவர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஸ்டார்ட் பண்ணாங்க, 150 பேர் தான் பார்த்துருப்பாங்க ஆனால் ஷோவை. ஆனால் இன்னைக்கு வந்து இது 4:30 போடுறாங்க வந்து இப்பயே வந்து பார்த்தனா ஃபுல் காஞ்சிபுரம் பாபு சினிமாஸ் வந்து ஃபுல் இல்ல ப்ரோ. இது என்னன்னா நல்ல வந்து எண்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். இது இப்பயே இப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓரளவு இருந்தாலே என்னன்னா ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் ப்ரோ. இது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஜெயிச்சிருச்சுன்னா ஆனா என்னன்னா நம்ம ஆளு அதுக்கப்புறம் உப்புமாவை எடுத்துலவானுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. வரலாறுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் வந்து கரகரன்னு எடுக்கிற மாதிரி வந்து போட்டு எல்லாம் அரசனா வாய்ப்பு மாறிடுவானுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பே சீசன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழைய கதை சீசன் ஆரம்பிச்சிடும். அதை கட்டிக்கு அதுல இருந்து காப்பாற்றணும் தமிழ் சினிமா சீரீஸா.
பட் சீரியஸான டைரக்டர்ஸ்க்கு நல்ல பட்ஜெட் கொடுத்து பண்ண வச்சா பிரதர் நாம தூக்கி தம்சம் பண்ணிடுவானு பிரதர் நம்ம ஆளுங்க. நீங்க மத்த சினிமா மத்த ஸ்டேட் பத்தி எனக்கு தெரியாது, நம்ம ஆளுகளோட ஒரே பிரச்சனை என்னன்னா இங்க ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, இங்க எவனும் எவனையும் நம்புறது கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் மட்டும் வந்து டைரக்டர்ஸ் கொஞ்சம் நம்பி ரெண்டு பேருக்கு அந்த ஈகோ எல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு ஒரே மூச்சா மட்டும் நம்ம ஆளு நின்னானுங்கன்னா வேற படம் வரும் ப்ரோ. லைக்கா வந்து என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபு ஒரு படத்துல வருவார்ல ஏழைகளா அப்படின்ட்டு அந்த குரூப் லைக்கா எப்படா பணம் செலவு பண்றது வந்து சுபாஸ்கரன் உட்கார்ந்துருக்குற அப்படி. ஆனா ஆனா என்னன்னா அந்த ஆள் நல்ல மனசுக்கும் என்னவோ பெரிய கால்குலேஷன் எல்லாம் அவங்க போடுறது இல்ல, ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜ் ஒன்னும் ரொம்ப டீப்பா வந்து இந்த படம் என்ன பண்ணும். ஏன்னா பொன்னியின் செல்வன் எல்லாம் இன்னைக்கு நான் பேசுறோம், அன்னைக்கு படம் காயின் பண்ணும் போது டேஞ்சரான ஒரு ப்ராஜெக்ட், சீரியஸா டேஞ்சரான ப்ராஜெக்ட், அது அதுல என்ன வரும்னு எவனுக்குமே தெரியாது, அப்படித்தான் ஒரு ப்ராஜெக்ட் அது. ஆனாலுமே ஒரு நம்பி ஒருத்த வந்து பேஷனட்டா போடுறான் பாருங்க, அங்கதான் சுபாஸ்கரன் நிக்கிற. அப்படி சுபாஸ்கரன் இஸ் அ வெரி பேஷனட் ஒரு ஒரு ஃபிலிம் லவ்வர் தான் சுபாஸ்கரன். நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நாயசேகர் எல்லாம் பாத்தீங்கன்னா வடிவேல் எல்லாம் கூப்பிட்டு லண்டன் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாலியா உட்காந்து கதை கேட்டுட்டு அவரு கூட ஃபன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னன்னா ஹி ரியலி லைக்ஸ் தமிழ் சினிமா, அதுக்கு ஏதாவது ஓரளவுக்கு பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் நினைக்கிறாரு. ஐ திங்க் அந்த பேஷன் இன்னொன்னு வந்து அந்த இன்னசென்ஸ் தான் அவங்களை நல்லபடியா வச்சிருக்கு. ஏன்னா இங்க ரொம்ப யோசிக்கிறானுங்க படம் எடுக்கிறதுக்கு. ஒரு 5 கோடி ரூபாய் படம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் யோசிக்கிறானுங்க, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான் சேர் வருது அதுல. இவனுங்க போடுற கால்குலேஷன் பெர்முடேஷன் இப்ப கூல் சுரேஷ வச்சு எல்லாம் ஆட் பண்றானுங்க. டேய் அதெல்லாம் சரிடா, நீ கூல் சுரேஷ நிக்கவை, ஹார்ட் சுரேஷ நிக்கவை, எவன வேணா தியேட்டர் முன்னாடி நிக்கவை, 100 ரிவ்யூரை வச்சு ரிவ்யூ பண்ணுவோம் படத்தை, இதெல்லாம் ஓகே. கண்டென்ட்னு ஒரு வெங்காயம் இல்லைன்னா எவனுமே உன் படத்தை பார்க்க மாட்டான்.